Hi, hello friends. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹார்ட் ஒர்க்ஸ்ல பார்க்க போறது சிம்பிள் அண்ட் ஈஸி பேப்பர் கிராஃப்ட் ஒர்க். இப்போ கீழே ஒரு பேப்பர் இருக்கு, அதை வச்சு நம்ம சிம்பிளா கியூட்டா ஒரு லோட்டஸ் எவ்வளோ அழகா செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லவருக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு நினச்சா கூட கீழே இருக்க பேப்பர் எடுத்து நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு அது ஒரு பூ மாதிரி ஒரு அழகாக கிஃப்ட் தரலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான நான் உங்களுக்கு ஐடியா தரப்போகிறேன். இப்போ அங்கே வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு லோட்டஸ் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கலர் ஷீட் வேணும். ஆனால் ஒரு ரெட்டஷ் பிங்க் கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு இப்போது ஒரு இன்டூ மார்க் வேணும். இன்டூ மார்க் வேணும் அப்படின்றதுனால டபுள் சைடும் நான் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னே நான் திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து இன்டூ மார்க் நம்மளுக்கு கிடச்சக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி அதில் வேணும். ஸோ இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கே தெரியும் ஒரு இன்டூ ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். இது முடித்தோடனே தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். நான் கரெக்டாக சென்டரில் பிடிச்சிட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் அதை பண்ணணும். பண்ணி முடித்தோடனே ஒரு நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வீடு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணணுன்னா கார்னர் டு கார்னர் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த கார்னர்லேருந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம அதே ப்ராசஸ் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நீங்கள் ஃபோல்ட் பண்ண உடனே இப்போ ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டைமண்ட் ஷேப் என்ன பண்ணணுன்னா ப்ளெயினாக இருக்குல்ல அந்த சைடு வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடை ஃபோல்ட் பண்ணி பார்த்தா எது பெருசு சின்னதுன்னு பார்க்கணும். இப்போ இது சின்னதாக இருக்குது எனக்கு, அதனால் பெருசாக இருக்கிறதுல நான் உள்ளே விடுறேன். நம்ம உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணணும், ஏன்னா அது நம்மளுக்கு வெளில வராமல் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஹோல் மாதிரி தெரியுது அதில், அதில் நல்லா ஊதி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு மொட்டாக இருக்க லோட்டஸ் கிடச்சிச்சு, அதை நம்ம விரித்து விடணும்ல, அதனால் நான் ஃபோர் சைடையும் நல்லா விரித்து விட்டுக்கிறேன். இப்போ அழகான லோட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லோட்டஸ்க்கு கீழே அந்த காம்பு வேணும்ல, அந்த காம்புக்காக நான் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த ஷீட்டை வந்து கார்னர்லேருந்து நல்லா ரோல் பண்ணிட்டே போங்க. நல்லா ரோல் பண்ணிட்டே போனால் ஒரு ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வேறு டைப்லேயும் வேணாலும் ரோல் பண்ணிக்கலாம். இந்த டைப்பில் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும், அதனால் வந்து நான் பண்ணேன். அப்புறம் ஃபெவிகால் வச்சு கார்னரை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அது வராத மாதிரி. ஓகே, லோட்டஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ அழகான லோட்டஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லாக்டவுனில் நம்ம பசங்களாம் ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பாங்க, அவங்களுக்கும் இதை காமிங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க.